திருச்சிற்றம்பலம் கில்லையம்பலம் திருஞான சம்பந்த சுவாமிகள் பல அற்புதங்கள் செய்திருக்கிறார். அதிலே ஒன்று திருமருகள் என்கின்ற தலத்திலே பாம்பு திண்டிய வணிகனை பதிகம் பாடி பிழைக்க வைத்த ஒரு அற்புத நிகழ்ச்சி. திருமருகள் என்பது ஒரு வகை வாழைமரத்தை குறித்து வந்த பெயராகும். இவ்வூர் நன்னிலத்திற்கு கிழக்கே சுமார் 5 மைல் தொலைவில் இருக்கின்றது. திருமருகள் திருக்கோயில் அருகே ஒரு மடம் இருந்தது. அந்த மடத்திலே வழிபோக்கனான ஒரு வணிகன் ஒரு கன்னி இளம் பெண்ணையும் தன்னுடன் அழைத்துக் கொண்டு வந்து தங்கியிருந்தான். அன்று இரவு அவன் அந்த மடத்தில் தங்கும் சமயத்தில் அவனை ஒரு பாம்பு தீண்டியது. அதனால் விஷம் தலைக்கேறி அந்த வணிகன் சாக கிடந்தான். அதைக் கண்டு அங்கிருந்த கன்னிப்பெண் நிலை தளர்ந்து சொன்னாள், கல்யாணமாகாத கன்னிப்பெண் ஆகையால் பாம்பு தீண்டிய காதலனை தன் கையால் தீண்டவும் முடியாமல் ஆறுதல் மொழி கொடுப்பார் யாரும் இல்லாமல் அழுதாள். ஆண் சிங்கம் போன்ற வணிகனின் உடலருகே அந்த கட்டிலம் கண்ணிகையும் விழுந்து பூங்கொடி போல் கொடு கொம்பின்றி அசைந்து பதறி ஓவென கதறி அழுதாள். அப்பொழுது மாந்திரிகள் ஓடி வந்து கருணையின் மிடியும் போல் பாவித்து மணி மந்திர ஔஷதங்கள் மூலம் விஷத்தை தீர்க்க முயல்கிறார்கள். விஷம் இறங்கவில்லை. அதனால் கூந்தலில் பூச்சி உடைய அந்த கட்டிலங்கண்ணி விடியற்காலை வரையிலும் மிக அயர்ந்து புலம்பலானாள். வணிகர் குலமணியே, என் தாயையும் தந்தையும் பிரிந்து உன்னையே அடைவாக கொண்டு உன்னுடன் வந்தேனே, நீயோ பாம்பு தீண்டி வந்தாயே, ஐயோ யான் என் செய்வேன், என்னை உயிரோடு விட்டு அகன்றாய், இனி நான் என்ன செய்வேன், இம்பெருமானி இந்த இடையூறு தீர்ப்பதற்கு இங்கு எவரும் இல்லையே, நான் எப்படி உயிரோடு வாழ்வேன் என்று அந்த பெண் புலம்பிக் கொண்டே இருக்கிறாள். அதற்கு மேல் திக்கத்தவர்களுக்கு தெய்வமே துணை என்று அவள் எண்ணம் கொண்டாள். உடனே திருக்கோயில் வாசல் இருக்கும் திசையை அவள் நோக்கி, ஆண்டவனே, அடியாளான தேவலை காப்பதற்காக பார்க்கலில் இருந்த நஞ்சை உண்டாயே, அமுதம் போன்றவனே, திருமாலும் பிரமனும் அறிய உண்ணாத கோலமுடையவனே, பாம்பு அணிந்த சிவபெருமானி மன்மதனை சுட்டெரித்து வெந்த பொடியாக்கினாய், பிறகு அவன் மனைவி வேண்ட அவனுக்கு உயிரை கொடுத்தாயே, புண்ணியா மார்க்கண்டையின் உயிரை பறிக்க சீ வந்த காலனியும் நிலத்தில் விழுந்து உருளும்படி உதைத்தருனாயே, அத்தகைய திருவடிகளை உடையவனே, அந்தி மதிவுடைய செஞ்சடையோனே, மருகன் பெருமானி, இந்த விஷத்தின் கொடிய வேகம் இவரை விட்டு நீங்கும்படியும் துன்பப்படுவிலிருந்து நான் கதையேறும்படியும் நீதான் அழ வேண்டும் என்று அக்கன்னிகை சிவபெருமானை சிந்தித்து ஏங்கி ஏங்கி அழுகிறார். இவ்விதமாக அந்த பெண் சிவபெருமானியை நினைத்து அழுது புலம்புகின்ற ஓசையானது அந்த நேரத்தில் மருகப் பெருமானை வணங்க வந்திருந்த திருஞான சம்பந்த திருச்செவியிலே விழுந்தது. திருஞான சம்பந்த பெருமான் கருணை கடல் அல்லவா, மயிலியம்பதியிலே சாம்பலாக இருந்ததை அழகிய பெண்ணாக மாற்றிய அற்புத நெகித்தவல்லவா, பூம்பாவியை உயிராயோடு கொண்டு வந்தவர் அல்லவா, அந்த காரி வல்லலார் அந்த கண்ணியுடைய தொழிலிருக்க அவள் இருக்கும் இடத்திற்கு அடியாளோடு சென்றார். அங்கு இளம் அன்னம் போன்ற அந்த இளம் பெண் சிவனவுளை நினைத்து சிந்தை நைந்து பரிதவித்து இளங்கொடி போல் தத்தளிப்பதை கண்டார். உடனே அவர் பெண்ணை நோக்கி, நீ சிறிதும் பயப்படாதே, இங்கு நிகழ்ந்தது என்ன என்று கேட்டார். அந்த பெண் தன் தலைமீது கைகளை குவித்து கண்ணீர் சொரிய, அடிகளே, வளமை பொருந்திய சோலைகள் நிரம்பிய வைப்பூர் என்பது எனது ஊர், அவ்வூர் தலைவனான தாமன் என்பது என்னுடைய தகப்பன், இவன் என் தகப்பனுக்கு மருகன், என் தந்தைக்கு பெண்மக்கள் 7 பேர், அவர்களில் மூத்தவளை இவனுக்கு திருமணம் செய்து கொடுப்பதாக என் தந்தை உறுதிமொழி கூறினார். பிறகு வேறொழும் பெரும்பொருள் பெற்று அவளை அவனுக்கு கொடுத்தார். பிறகு 2வது பெண்ணை இவனுக்கு கொடுப்பதாக சொன்னார். ஆனால் அவளையும் அயலாக்கு கொடுத்து விட்டார். இவ்வாறு என் தந்தை இவனை ஏமாற்றி ஏமாற்றி 4 புத்திரிகளையும் அயலாருக்கே திருமணம் செய்து கொடுத்து விட்டார். அதனால் மனம் தளர்ந்த இவனுக்காக
நான் பரிவும் அன்பும் கொண்டு என் தாய் தந்தரை விட்டு இவனையே சார்பாக கொண்டு இவனோடு ஓடி வந்தேன். இது என் தாய் தந்தருக்கு தெரியாது. இவனோ இங்கே பாம்பினால் கடிக்கப்பட்டு மாண்டுவிட்டான். நானோ நடுக்கடல் கப்பல் கவிழ்ந்துவிட்டது போல் இருக்கிறேன். என் நிலை இதுவாகும் ஐயனே. சுற்றம்போல் நீங்கள் வந்து தோன்றினீர். என் துயரமெல்லாம் நீங்கள் அருள் செய்வீர் ஐயனே என்று அவர் பாதம் பணிந்து கதறுகிறாள், அழுகிறாள், புலம்புகிறாள். அதை கேட்டதும் கருணையே வடிவான ஞானசம்பந்த பெருமான் அக்காவிக்கு கதையை நல்க முளைந்து திருவள் செய்யும்படியாக திருமருக பெருமானை நோக்கி, வணிகனை தீண்டிய பாம்பின் விஷம் நீங்கும்படி சடையா என்னும் என்ற பதிகத்தை பாடினார். உடனே மே அதிசயம், வணிகன் விஷம் தீர்ந்து எழுந்து நின்றான். பிள்ளையாரைச் சூழ்ந்த தொண்டர்கள் ஹரஹர ஹரஹர என்று மிகவும் ஆரவாரம் செய்தனர். அக்கண்ணியும் வணிகனும் உச்சி மீது கைகுவித்து கும்பிட்டு திருஞான சம்மதனின் காலிலேயே விழுந்து வணங்கினார்கள். நன்கை அவள் நயந்த நம்பியோடு நானிலத்திலே இன்புற்று வாடுவண்ணம் ஞான சம்பந்த பெருமான் அவ்விருவருக்கும் திருமணம் புரியும் பெருவாள் வகுத்து தந்தார். அதன் பிறகு அவளுக்கு விடை தந்து அனுப்பிவிட்டு அங்கு திருமகளே இருக்கின்றார், திருமருகள் இருக்கிறார். இப்படி இந்த அற்புதமான பதிகம் விஷத்தை நீக்க மட்டுமல்ல, பிள்ளைப்பேறு வேண்டுவோர்கள் இந்த இந்தலப்பன், நாதராம கரியாப்பன் போன்ற பண்களை பாடினால் நிச்சயமாக பிள்ளைப்பேறு உண்டாகும் என்பது ஐதீகம். அடியார் பெருமக்கள் நலம் பல பெற்று வளமோடு வாழ இந்த பதிகத்தை நாம் ஓதுவா மூர்த்திகள் பாட கேட்போம். திருச்சி சம்பளம். நம பார்வதி பதையே அரஹர மகாதேவ, தென்னாடு உடைய சிவனியே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருஞான சம்பந்த சுவாமிகள் பாடி அருளிய இரண்டாம் திருமுறையிலே இருந்து நாம் பாடல் கேட்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். சடையாய் என்னும்மாள், சரணி என்னும்மாள், சடையாய் என்னும்மாள், சரணி என்னும்மாள், சடையாய் என்னும்மாள், சரணி என்னும்மாள், விடையாய் என்னும்மாள், வெறுவாவிடும்மாள், சடையாய் என்னும்மாள், சரணி என்னும்மாள், விடையாய் என்னும்மாள், பெருவாவிடும்மாள், மடையார் கூவளை மலரும் மருகள், மடையார் கூவளை மலரும் மருகள், உடையாய் தகுமோ இவள் உள் மெலிவே, உடையாய் தகுமோ இவள் உள் மெலிவே, உடையாய் தகுமோ இவள் உள் மெல்லிவே, சிந்தாய் என்னும்மாள், சிவனே என்னும்மாள், சிந்தாய் என்னும்மாள், சிவனே என்னும்மாள், முந்தாய் என்னும்மாள், முதல்வாய் என்னும்மாள், சிந்தாய் என்னும்மாள், சிவனே என்னும்மாள், முந்தாய் என்னும்மாள், முதல்வாய் என்னும்மாள், தொந்தா குவளை உளவும் மருகள், தொந்தா குவளை உளவும் மருகள், எந்தாய் தகுமோ இவள் ஏ சரவேன், எந்தாய் தகுமோ இவள் ஏ சரவே, இவள் ஏ சரவே,
அறையார் கழலும் மழல் வாயரவும் அறையார் கழலும் மழல் வாயரவும் பிறையார் சடையும் உடையாய் பெரிய அறையார் கழலும் மழல் வாய் அறவும் பிறையார் சடையும் உடையாய் பெரிய மறையார் மருகள் மகிழ்வாயிவளை மறையார் மருகள் மகிழ்வாயிவளை இறையார் வழி கொண்டு எழில் வௌவினையே இறையார் வழி கொண்டு எழில் வௌவினையே எம்பெருமான் அருளாளி அடியார் பெருமக்கள் அத்தனை பேரும் இகபர சௌபாக்கியத்தோடு பதினாறு பேர் பெற்று சகல செல்வ யோகமிக்க பெரு வாழ்வினை திளைக்க வேண்டும் என்று சென்னை அனகாபுத்திரிலிருந்து அருணை முனிவன் பிரார்த்தனை மையம் உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொண்டே இருக்கிறது. வளமோடு வாழ்க, வளமோடு வாழ்க. ரோகரா ரோகரா ரோகரா.